வெல்கம் டு டீ கடை ரேடியோ. ஆழியிலே தோன்றிய அலைமகளுக்கு ஆரூர் ஈசன் அருள் புரிந்ததற்கு நன்றி செலுத்துவது போல் அந்த ஆழியே தேராக வந்துவிட்டதோ என்று சொல்லும்படி மிக பிரம்மாண்டமாக அமைந்ததுதான் திருவாரூர் தேர். பிரம்மாண்டமான கடலை போலவே காட்சி தருவதாலேயே திருவாரூர் தேர் ஆழித்தேர் என்ற சிறப்பினை பெற்றிருக்கிறது போலும். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டீ கடை ரேடியோ சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நமது பதிவுகளை பெற விரும்பினால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பெரும்பாலான கோவில்களில் தேர் திருவிழா நடைபெற்றாலும் திருவாரூர் தேர் திருவிழாவுக்கு தனி சிறப்பு உள்ளது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆழித்தேரின் பிரம்மாண்டம்தான். முதல் முதலில் ஆழித்தேர் யாரால் வடிவமைக்கப்பட்டது என்பது பற்றிய தெளிவான குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கடந்த நூற்றாண்டில் இருந்து ஆழித்தேர் பற்றிய சில குறிப்புகளை இங்கு பார்ப்போம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு நகராட்சி திருவாரூர். இங்குள்ள தியாகராஜர் கோவிலில் வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆசியாவிலேயே இரண்டாவது மிக உயரமான கோவில் தேர் என்ற பெருமைக்குரியது மட்டுமல்லாது தேர் அழகுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் ஆழித்தேர். ஆனால் தற்போது இருப்பதை விட பெரிய தேர் திருவாரூர் கோவிலில் இருந்ததும் அது தீயில் எரிந்த கதையும் உங்களுக்கு தெரியுமா? 1926 கீழ வீதியிலிருந்து வழக்கமான உற்சாகத்துடன் திருவாரூர் தேர் புறப்பட்டது. அந்த தேருக்கு 10 சக்கரங்கள் இருந்தன. தேர் கமலாலயக்கரையில் மாற்றுரைத்த விநாயகர் கோவிலை கடந்து சென்ற பொழுது தீப்பற்றி எரிய தொடங்கியது. ஆசியாவின் மிகப்பெரிய தேர் அக்னி தேவனுக்கு இரையானது. தேர் தொடர்ந்து 2 எரிந்ததாம். அன்றைக்கு பெரிய கட்டிடங்கள் இல்லாத காரணத்தால் பக்கத்து கிராமத்திலிருந்தும் தேர் எரிவதை பார்க்க முடிந்ததாம். அதற்கு பிறகு 1928 புதிய தேர் உருவாக்கும் பணி தொடங்கப்பட்டு 1930 மறுபடியும் தேரோட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து 1948 வரை நடைபெற்ற தேரோட்டம் என்ன காரணத்தினாலோ தடைப்பட்டு விட்டது. பிறகு 1970 டாக்டர் கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தபோது அவருடைய முயற்சியாலும் வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார் முயற்சியாலும் மறுபடியும் ஆழித்தேரோட்டம் நடைபெற தொடங்கியது. முற்காலத்தில் 10,000 மேற்பட்ட பக்தர்களால் தேர் இழுத்து செல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். அப்போது தேருக்கு 10 சக்கரங்கள் இருந்தன. திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்தினர் ஆழித்தேரில் இரும்பு அச்சுகள், சக்கரங்கள், பிரேக் போன்ற சாதனங்களை பொருத்தினார்கள். 10 சக்கரங்களுக்கு பதிலாக 4 சக்கரங்கள் பொருத்தப்பட்டன. இந்த மாற்றங்களால் இப்போது 3,000 பக்தர்கள் இழுத்தால் போதும், தேர் நகர ஆரம்பித்துவிடும். அலங்கரிக்கப்படாத இந்த தேரின் உயரம் 30 உச்சி விமானம் வரை துணி போன்ற தேர் சீலைகளால் அலங்கரிக்கும் பகுதியின் அடி 48. விமானத்தின் உயரம் 12. தேரின் கலசம் 6 என தேரின் மொத்த உயரம் 96. இரும்பு அச்சுகள், சக்கரங்கள் உட்பட அலங்காரமற்ற மரத்தேரின் எடை சுமாராக 220 டன்கள். தேர் சீலைகளும் பனஞ்சப்பைகளும் மூங்கில்களும் பயன்படுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரின் எடை சுமார் 300 டன்கள் ஆகும். ஆழித்தேர் 4 நிலைகளையும் பூதப்பர், சிறு உருத்தலம், பெரிய உருத்தலம், நடகாசனம், விமாசனம், தேவாசனம், சிம்மாசன பீடம் என 7 அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. எண்கோண வடிவத்தில் அமைந்திருக்கும் இந்த தேரை இழுத்து செல்வது போல் அமைந்திருக்கும் குதிரைகளின் நீளம் 32, உயரம் 11 ஆகும். தேரில் சுமார் 400 மேற்பட்ட சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவிளையாடற் புராணம், சிவபுராணம், நாயன்மார்கள் வரலாறு போன்றவற்றை விவரிக்கும் வகையில் அந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆழித்தேர் ஒரு வீதியிலிருந்து மற்றொரு வீதிக்கு திரும்பும் காட்சியே அற்புதமாக இருக்கும். 8 to 10 இரும்பு பிளேட்டுகளை சிறு வளைவான வரிசையில் வைத்து அந்த பிளேட்டுகளின் மீது தேர் சக்கரங்கள் ஏறி திரும்பும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வரலாற்று சான்றுகள். திருப்பதி கோவில் தங்கத்தால் செய்யப்பட்ட கோபுரத்திற்கு பெயர் போனது. திருப்பதியை போன்று திருவாரூர் தியாகராஜர் கோவில் கருவறை கோபுரமும் தங்கத்தால் செய்யப்பட்டது. ஆச்சரியமாக உள்ளதா? தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனுக்கு திருவாரூரில் பிறந்த பறவை என்ற நாட்டிய பெண்ணின் மேல் காதல். அவளுக்கு திருவாரூர் கோவில் என்றால் அத்தனை பிரியம். அவள் வேண்டுகோளுக்காக ராஜேந்திர சோழன் திருவாரூர் கோவில் விமானம் மற்றும் கருவறை சுவர்களை தங்கத்தால் வேய்ந்தார். தங்கமா, திருவாரூர் கோவில்லையா, யார்கிட்ட உட்ரிங்க ரீல் என்று கூறுவோருக்கு ராஜேந்திர சோழன் செய்த கல்வெட்டு வரிகள்.
உடையார் வீதிவிடங்கத் தேவர் குடத்திலும் வாய்மாடையிலும் நாலு நாசியிலும் உள்குடத்திலும் பொன்வேய்தான் என்ற கல்வெட்டு வரிகள் உதாரணமாக விளங்கும். தங்கம் காலப்போக்கில் பலரால் அழிக்கப்பட்டுள்ளது. இன்று மிஞ்சியிருப்பது கற்கோவில் மட்டுமே. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் 1000வது ஆண்டு சதய விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்தில்தான் பிறந்தார் என்பதற்கு சான்று திருவாரூர் கோவிலில் மட்டும்தான் உள்ளது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் கருவறையின் மேற்கு புற சுவரில் உள்ள கல்வெட்டுகளில் ராஜேந்திர சோழன் தனது பிறந்த நாள் மற்றும் தனது தந்தையின் பிறந்த நாள் அன்று கோவிலில் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாமன்னர் ராஜராஜ சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர நாளிலும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளிலும் பிறந்தவர் என்ற குறிப்பு அந்த மன்னராலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜராஜ சோழன் பிறந்தவருடன் சொல்லும் கல்வெட்டு இருக்கும் இடம் திருவாரூர் என்பது பெருமையான செய்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.